ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு எஸ்கேடி கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபோட்டோ ஃப்ரேம் ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கார்ட்போர்டு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். உள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஸ்தா ஷெல் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். பிஸ்தா ஷெல் இல்லை அப்படின்னா நான் நேற்று ஒரு ஆரிகேமி ஃப்ளவர் போட்டிருப்பேன், பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். அதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு கார்ட்போர்டில் பிளாக் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ளூகன் யூஸ் பண்ணி நான் வந்து முன்னாடி நம்ம ஒரு பிஸ்தா ஷெல் வச்சு ஒரு ஃப்ளவர் பண்ணியிருப்போம், அந்த லோட்டஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ரெடி பண்ணுறோம், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட் வைக்க போகிறதுல ரெண்டு லேயர் மட்டும் ரெடி பண்ண போகிறோம். உங்களுக்கு வீடியோ பார்த்தா தெரியும் நான் எப்படி பண்ணுறேன். ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பார்க்குறதுக்கு எம்போஸ்டாக இருக்கணும். அப்புறம் செகண்ட் லேயர் அதை விட கொஞ்சம் நல்லா எம்போஸ்டாக இருக்கணும். அவ்வளோதான், ரெண்டு லேயர் பண்ண போதும். நீங்கள் ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிற அந்த சர்க்கிள் பேஸ் பொறுத்தவரை தான் இருக்குது. பெரிய சர்க்கிள் எடுத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் லேயர் ஒட்டி முடிச்சாச்சு. செகண்ட் லேயருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4x4 பிஸ்தா ஷெல் யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். செகண்ட் லேயர் ஒட்டிட்டு முழுசாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு பிளாக் கலர் அக்கர்லிக் பெயிண்ட்டில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். நான் அதை வந்து பார்த்திங்கன்னா பேஸாக வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, பேக்ரவுண்ட் கலரை நம்ம கொடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச டார்க்கான பேக்ரவுண்ட் கலர் கொடுங்க. நம்ம சன்ஃப்ளவர் ஃப்ளவர் தானே பண்ணுறோம், ஸோ அதனால் பிளாக் இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் கொடுத்துக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். ரெண்டு கோட் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, நல்லா டார்க்காக இருக்கணுன்றதுக்காக ரெண்டு வாட்டி நான் வந்து மேலே மேலே அடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா முழுசாக பெயிண்ட் பண்ண முடிச்சாச்சு, இது நல்லா காயிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம சன்ஃப்ளவர் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு எல்லோ கலர் எடுத்துக்கேன். எல்லோ கலர் சூஸ் பண்ணும்போது நல்லா டார்க்காக அட்ராக்டிவாக இருக்கிற கலர் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் எல்லோ கலர் வந்து யூஸ் பண்ணுறேன். நம்ம சன்ஃப்ளவர் பார்க்குறதுக்கு அழகாக லுக் அண்ட் அட்ராக்டிவாக இருக்கும், அதனால் டார்க் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹாய் சொல்ல வேண்டிய குட்டீஸ்க்கெல்லாம் ஹாய் சொல்லலாம். அபி, சச்சின், மாணிக்கம், கிருபா அப்படின்றவங்க ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க. ஹலோ அபி, எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கிராஃப்ட் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லோ பெயிண்டிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு ஆரஞ்சு கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தென் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம சன்ஃப்ளவருக்குள்ளே பெட்டல்ஸ்க்குள்ள டெக்ஸ்சர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது கொடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். இல்லை அப்படின்னா ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி நான் தென் ப்ரஷ் யூஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முழுசாக டெக்ஸ்சர் கொடுத்து முடிச்சாச்சு. நான் ஒரு 3 ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து சன்ஃப்ளவருக்கு நடுவில்லாம் இந்த மாதிரி டாட் டாட்டாக டெக்ஸ்சர் இருக்கும்ல, அந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ளவர்ஸுமே கொடுத்துக்கிறேன். ஃப்ளவர் செய்யும் பொழுது டிஃப்ரெண்ட் சைஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்று பெருசு சின்னதாக அப்படி டிஃப்ரெண்ட் சைஸில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லாத்துக்கும் டெக்ஸ்சர் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா டெக்ஸ்சரையும் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம சன்ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே நான் கார்னரில் வந்து அசம்பிள் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணி எடுத்திருந்த பெரிய சன்ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் அசம்பிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சின்ன சன்ஃப்ளவர் நான் அசம்பிள் பண்ணிக்கிறேன். Thank you.
வேணும் அப்படின்னா ஃப்ரேம் ஃபுல்லாக லீஃப் யூஸ் பண்ணி கவர் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸ்தாஷில் இருக்கிறதுனால ஒரு நாலே நாலு அடுக்கு வச்சு ஒரு லீஃப் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே, கீழே இருக்கிற சன் ஃப்ளவருக்கு அது பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. சன்ஃப்ளவருக்கு மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த லீஃப் எல்லாமே அசம்பிள் பண்ணிக்கிறேன். கீழே நம்ம வந்து ஒரு நாலு அடுக்கு பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி தான் மேலேயே ஒரு நாலு அடுக்கு வந்து பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் க்ரீன் கலர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நான் பிஸ்தா ஷெல் எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். என் பிஸ்தா ஷெல் காயில் ஆடிட்டே இருந்துச்சு, அதனால் ஒரு ப்ரெஷ்ஷு மேலே வச்சுட்டு நான் ஒரு சப்போர்ட்டாக வந்து பெயிண்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பண்ணுறதா இருந்தால் வந்து நீங்கள் நல்லா காயை வச்சுட்டு பண்ணுங்கள். பிஸ்தா ஷெல் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது காயணும், நம்மளுக்கு 1 hour கிட்டே நல்லா காயணும் எல்லாமே, அப்புறமா தான் நம்ம எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண முடியும். வீடியோனால நான் வந்து பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் மெட்டாலிக் க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். மெட்டாலிக் க்ரீன் கலர் எடுத்துட்டு லைட்டாக கையில் டிப் பண்ணிக்கிறேன். லைட்டாக கையில் டிப் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த க்ரீன் கலர் வச்சு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தேய்ச்சி விடுறேன். அது பார்க்க நல்லா ஷைனிங்காக இருக்குல்ல, கொஞ்சம் நல்லா லுக்காக தெரியணுன்றதுக்காக மெட்டாலிக் கலர் யூஸ் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் டார்க் க்ரீன் கலரே விடலாம். மெட்டாலிக் க்ரீனுமே இல்லை அப்படின்னா நீங்கள் மெட்டாலிக் கோல்டன் கலர் இருக்கும்ல, அது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் மேலே வந்து ஃபிங்கர் யூஸ் பண்ணி நான் சும்மா லைட்டாக தான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன், முழுசாக வந்து பெயிண்ட் பண்ணலை. இது பார்க்குறதுக்கு நல்லா ஷைனியாக இருந்துச்சு, வீடியோ பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு, நல்லா காயிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபோட்டோ அட்டாச் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்காக நான் ஒரு சாமியோட ஃபோட்டோ எடுத்துருக்கேன். சாமி ஃபோட்டோ இருந்தால் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ், உங்களோட பாப்பாவோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். சாமி ஃபோட்டோ எடுத்துட்டு கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வச்சு பார்த்துட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணுங்க, நானுமே வச்சு பார்த்துட்டு தான் ஃபெவிகால் அப்ளை பண்ணுறேன். வந்து இந்த ஃப்ரேம் வந்து ரெக்டாங்கிளாக தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃபோட்டோ வந்து சர்க்கிள் ஷேப்பில் வச்சுருந்தா கூட சர்க்கிளில் பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த ஃப்ளவர்ஸ்லாம் டெக்கரேட் பண்ணால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ரேம் எடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவுக்கு மேலே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நல்லா கையை வச்சு ப்ரெஸ் கொடுங்க. ஓகே, இப்போ பாருங்கள் நான் நல்லா அமைத்து குடிச்சுக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour நல்லா காய விடுங்க. இப்போ நான் உங்களுக்கு தூக்கி காட்டுற பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற எந்த ஃபோட்டோ வேணாலும் நீங்கள் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டிங்களா. இப்போ நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேமோட ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி தின்னாக, அதாவது மடங்குற மாதிரி கார்ட்போர்டு இருக்குல்ல, அது எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு லைட்டாக மேலே மட்டும் மடக்கிக்கிறேன். மடக்கி இப்படி வச்சு பார்க்குறேன் நிற்கிதா அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பின்னாடி திருப்பி ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதை ஒட்டிக்கிறேன்.
நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டின உடனே ஒட்டாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஸ்ட்ராங்கான டேப் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு கூட நீங்கள் ஒட்டி. இப்போது நான் ஒட்டி முடிச்சுட்டு நல்லா காஞ்சிச்சு, உங்களுக்கு கீழே வச்சு காட்டுற பாருங்கள். இப்போ நான் ஸ்டாண்டு மாதிரி நிற்க வச்சு காட்டுறேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிற்கிது. கேமராவில் ஃபுல்லாக கவர் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் கேமரா கீழே எடுத்து உங்களுக்கு காட்டுற பாருங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ் வைக்கலாம், இல்லை அப்படின்னா உங்கள் பாப்பா உங்கள் குட்டீஸோட ஃபோட்டோஸ் கூட நீங்கள் வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு தான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கிராஃப்டில் பார்க்கலாம்.